வணக்கம், வெல்கம் டு தெய்வாசம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும். இன்றைக்கி வந்து நம்ம வந்து டேஸ்டான மார்கண்டம் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 200 கிராம் மார்கண்டம் எடுத்திருக்கேங்க. இப்போ இதை நம்ம பண்ண போயிடலாம். நான் வந்து ஒரு குக்கர் வச்சுருக்கேன். நான் ரொம்ப எண்ணெயில் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. நான் சும்மா ஒரு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடானோடனே நான் இந்த 200 மார்கண்டத்துக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வச்சுருக்கேன். அதை சேர்த்துருந்தேன். இப்போ சேர்த்துட்டு அது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக ஆகுது. இதோங்க தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த 200 கிராம் மார்கண்டை சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் இந்த தக்காளியோடு சேர்த்து அதுக்குள்ளே இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அப்புறம் மஞ்சள் தூளும் சேர்த்துடலாம். இது ஒரு 5 நிமிஷம் இந்த தக்காளியோட நல்லா வதங்கட்டுங்க. இதோங்க இந்த மார்கண்டம் நல்லா இந்த தக்காளியோட சேர்ந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணி விட்டுடலாம். நான் வந்து ஒரு 4 டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறேங்க. ஏன்னா சூப் வந்து தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு 4 டம்ளர் தண்ணி விட்டுடலாம். 4 டம்ளர் தண்ணி சேர்த்த உடனே நான் வந்து கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அந்த கறிவேப்பிலையும் இதில் சேர்த்துடலாங்க. இது இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம வந்து இப்போ சூப்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாங்க. இதை வந்து நான் பக்கத்து ஸ்டவ்வில் மாற்றிடுறேன், ஃபாஸ்டில் வச்சிடுறேன். அது நல்லா கொதிச்சுட்டே இருக்கட்டும். கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் விடணுன்ற அவசியம் இல்லை. எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வேணும்னா நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் வேணும்னா சேர்த்துக்கலாம். வேணும்னா கொஞ்சோண்டு எண்ணெய் இருந்தால் போதுங்க. இந்த எண்ணெய் சூடானோடனே இப்போ வந்து இந்த சூப்பை வந்து பசங்களும் குடிக்கணுன்றதுனால நிறைய காரம் சேர்த்துக்க வேண்டாம். நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு போடுறேன் போதும். ஒரு 1 டீஸ்பூன் போல் சீரகம், ஒரே ஒரு வரமிளகா, நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சோம்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் தனியா, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஏலக்காய், லவங்கம். இது வந்து நம்ம நிறைய மசாலா சேர்த்துட்டோம் ஒரு மாதிரி கிரேவி மாதிரி ஆகிடும். நம்மளுக்கு தண்ணி வந்து நிறைய சூப்பு கிடைக்காதுங்க. அதனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஒரு வாசனைக்கு தான். இந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் வாசனை வந்து தெரியாது. ஆனால் இந்த டேஸ்ட் குடிக்கும் போது எங்கேயோ ஒரு இடத்துல இந்த வாசனை நம்மளுக்கு கிடைக்கும் போது பசங்க ரொம்ப விருப்பமாக குடிப்பாங்க இந்த சூப்பை. இங்கே அப்படியே கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 5 சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன், ஒரு 6 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டி இஞ்சி வச்சுருக்கேன். அதுவும் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதோடு இது நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ட்ரை ஆகட்டும். நம்ம அரைக்கும் போது தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம இதை அரைச்சிடலாங்க. இதுவங்க இதை நான் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து சூப்பு நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. அதோடு இதை சேர்த்துருவோம். நல்ல ஸ்மெல் வருதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு காரம் பத்தலை, இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் குடிக்கும் போது நீங்கள் வந்து கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். அப்புறம் அது மேலே கொத்தமல்லி போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஜாரில் அரைச்சி வச்சதுல ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் நான் அதில் சேர்த்துடுறேன். நான் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு ஒரு 6 விசில் விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சிட போகிறேங்க, ஸ்டவ்லேயே. அதுக்கப்புறமா தாங்க எடுக்க போகிறேன். இப்போ கொஞ்சம் கொதிக்கிட்டோம், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்போ விசில் போடுறேங்க. 6 விசில் விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே ஸ்டவ்வில் வச்சுட்டு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ரொம்ப மனமான மார்கண்டம் சூப் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. பசங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக குடிப்பாங்க. என் வீடியோ நீங்கள் முதல் தடவை பார்க்குற மாதிரி இருந்தால் லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்தவங்க விசில் அடங்கிடுச்சு, ஓப்பன் பண்ணிடுவோம். ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க.
நம்ம எண்ணெய் கம்மியாக விட்டாலும் அந்த மார்கண்டத்தில் இருக்கிற கொழுப்புலேயே எண்ணெய் வந்திருக்கு. பாருங்கள், நல்லா குடிக்கிற கன்சிஸ்டன்சியில் இருக்குது, நல்லா வாசனையாக இருக்குங்க. நீங்கள் இப்போ கொடுக்கும் போது மிளகுத்தூளும் கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவி கொடுத்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. பசங்களுக்கு ஒரு வேளை காரம் வேண்டான்னா நம்ம போட்டிருக்கிற காரமே போதுங்க. வாங்க, உங்களுக்கு ஒரு சர்விங் பவுலில் காட்டுறேன். இதுவங்க டேஸ்டான மட்டன் சூப், மார்கண்டன் சூப் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இதை வந்து சூப்பாகவும் குடிக்க கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா சாப்பாடோட ரசம் சாதம் மாதிரியும் கலந்து கொடுக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், பசங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை பண்ணணும், நீங்கள் லைக் பண்ணணும், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஆல் பர்சனலைஸ்டுன்ற மாதிரி ரெண்டு கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன்ஸ், அதில் ஆல் கொடுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வர்றதுக்காக ரொம்ப நன்றிங்க.